கிறிஸ்துவில் எனதருமை சகோதரிகளே சகோதரர்களே, ஜூன் மாதம் 8ஆம் தேதி இன்றைய நாளின் வாழ்வு தரும் இறை வார்த்தை துய மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 19 முடிய. இன்றைய முதலாவது வாசகத்திலே யார் உண்மையான கடவுள் என ஒரு கேள்வி தரப்படுகின்றது. இறைவாக்கினர் எலியா அவர் வணங்குகின்ற யாவைதான் உண்மையான கடவுள் என்றும், பாகாலை வணங்குகின்ற வேற்று பொய்யான இறைவாக்கினர்களோ பாகால்தான் உண்மையான கடவுள் என்றும் கூறுகின்றனர். ஆகவே அவர்கள் இருவர்களுக்கும் இடையே ஓர் பந்தயம் நடக்கின்றது. பலிகளை அவர்கள் தயார் செய்து அந்த பலியை நெருப்பு வந்து எரிக்கின்ற பொழுது அதுதான் உண்மையான கடவுள் என்று முடிவு செய்கின்றார்கள். கிறிஸ்துவில் எனதருமை சகோதரிகளே சகோதரர்களே, உண்மையான கடவுள் யார்? எவன் ஒருவர் உண்மை கடவுளை கண்டறிந்து விட்டேன் என்கிறானோ அவன் பொய்யன். உண்மை கடவுள் உள்ளத்தில் உள்ளார், உன்னில் உள்ளார், உன்னை கடந்தும் உள்ளார். நீ கண்டுபிடித்து இதுதான், இவர்தான் கடவுள் என்றால் நீ கடவுளை உன்னுடைய சிந்தனை சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம். உண்மை கடவுள் பாதுகாப்புக்கு மேலான சுதந்திரத்தை தருபவராக இருக்கின்றார். இயேசு கடவுளை தந்தையென அழைக்க நமக்கு அறிவித்தார். அது இயேசுவின் அனுபவம். உன்னுடைய கடவுள் அனுபவம் என்ன? ஒருவேளை கடவுளை நீ தாயாக, அண்ணனாக, அக்காவாக, அல்லது ஓர் ஒன்றுமில்லையாக, நத்திங்னஸ், வெறுமனே ஓர் மௌனமாக, அமைதியாக நீ அனுபவித்து இருக்கலாம். அது உன்னுடைய ஓர் உண்மையான கடவுள் அனுபவம். கடவுளை திருவாக்குகளிலும் சட்டத்திட்டங்களிலும் மறையுண்மையிலும் கோட்பாடுகளிலும் அடைத்துவிட முடியாது. அப்படி செய்தோம் என்றால் கடவுளை வெறுமனே ஓர் நாம் இவ்வுலகத்தில் வாழ உதவி செய்கின்ற பாதுகாவலனை போல ஒரு பொருளாகவே பார்க்கின்றோம் என்று அர்த்தம். கடவுள் நம்மில் இருக்கின்றார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றார், அனைத்தையும் கடந்தவராக இருக்கின்றார். இந்த நற்செய்தியிலே இயேசு அழகாக சொல்வார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், மாறாக அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று. திருச்சட்டமும் இறை வாக்குகளும் சொல்வது என்ன? கடவுளை பற்றி என்ன அவை நமக்கு சொல்கின்றது? கடவுளை உண்மையாக, ஆழமாக, உள்ளார்ந்த ஓர் அனுபவமாக நாம் வாழ வேண்டும் என்று. ஆம், கிறிஸ்துவில் எனதருமை சகோதரிகளே சகோதரிகளே, கடவுளை, கடவுளின் அன்பை நாம் முழுமையாக வாழ்வோம். உண்மையான கடவுளை தேடிய நம்முடைய இந்த தேடலை தொடர்ந்து செய்வோம். தூயாவி நம்மோடு.